உங்களுக்கு எனது பண்பான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழே தலரம் முதுமகளே, செவிர் செய்மொழிக்கு தாவிய செவியே, ஆதி உனக்காக ஆற்றல் உனதாக வேறு இசை தமிழ். எனது தாய்மொழி தமிழை வணங்கி தொடங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திரம். திலக, நேதாஜி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்தி போன்ற வீரிய தலைவர்களின் மற்றும் நேரிய முயற்சியால் பெற்றதுதான் இந்த சுதந்திரம். பல தலைவர்களின் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உறுதுணையாக கொண்டு வெள்ளையர்களிடமிருந்து நோக்கத்தை ஏற்படுத்தி பெற்றதுதான் இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரம் நம் இடையில் எவ்வளவு நோக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே பாரதியார் கூறினார். ஆனால் இன்று ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்தை கூவி கூவி விலை பேசி விட்டுக் கொண்டிருக்கிறோம். அறம் கெட்ட ஆங்கிலேயரை அடித்து விரட்டி விட்டோம், ஆனால் கலாச்சாரத்திற்கு அடிமையாகி விட்டோம். அப்படிப்பட்ட சீறு கெட்ட சீரழிவில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். விடுதலை நாள் என்பது கெடுதலை நீக்கிய நாளாகும். என் சுதந்திரம் என்பது பேசும் சுதந்திரம், எழுதும் சுதந்திரம், காற்றில் கரைபுரண்டு ஓடிய கருத்துரை சுதந்திரம். இதற்கு மேலாக இந்திய அரசியல் அமைப்பை எனக்கு வகுத்துப்படுத்த உரிமைகளை அனுபவிக்கும் சுதந்திரம். என் சுதந்திரம் எனக்கு மட்டும் வளர்ச்சியை கொடுக்க கூடாது, ஏனென்றால் என் சுதந்திர தாகம் அதிகம். நானும் என்னை சுற்றி உள்ளவரையும் வாழ வைப்பதே என் சுதந்திரமாகும். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், ஏனென்றால் என் முன்னோர்கள் எனக்கு கொடுத்த பரிசே சுதந்திரம். அதனால் தான் நான் இன்று சந்தோஷமாக உள்ளேன். நான் இளைஞர்களுக்கு மதிப்பளித்து இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வாய்ப்பளித்து பீடி சுமந்து கொண்டிருந்த கையே ஏடு சுமக்க வைத்ததே என் கல்வி சுதந்திரம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கருவறை முதல் கல்லறை வரை புகையுரட்டு சுதந்திரம். பல்லவன் வகுத்த சட்டமாகும் சட்ட சுதந்திரம். வட்டி கட்டி படப்பிடிப்பதை திருட்டு வீசிறியில் போட்டு பார்ப்பதே வியாபார சுதந்திரம். பிஞ்சு குழந்தைகளின் பிரகாச கையில் பிச்சை எடுக்க செய்கின்றன இந்தியா. இந்தியா என்னான் அல்லவா, நான் இளைஞன் அல்லவா. ஆகையால் என் நாட்டு இளைஞர்கள் சார்பிலும் பின்னால் வரும் இளைஞர்கள் சார்பிலும் நான் இன்று ஒரு சத்திய பிரமாணம் செய்கின்றேன். அதுவும் என் தந்தை பாரதியார் வழியில். சாதி மதங்களை பாரோ, உயிர் ஜென்மம் இந்த தேசத்தில் ஏதிராயினோம் என்றே வேற்று வேறு குலத்தோரம் ஒன்றே. குடைகள் செய்வோம், முழு பணிகள் செய்வோம், தோணிகள் செய்வோம், விரும்பாணிகள் செய்வோம், ஞாலம் நடுக கப்பல்கள் செய்வோம். வெற்றி எட்டிக்கு எட்ட தமிழ் முரசு கொட்ட தமிழ் மனிதர்கள் எல்லாம் பயிற்சி பல கல்விகளை தந்து இந்த பாறையை உயர்த்திட வேண்டும். என் அம்மாவின் கருவறையில் இருந்து நான் சுதந்திரம் பெற்ற நாள் அதே நாள் என் அம்மாவின் கருவறையில் இருந்து சுதந்திரம் பெற்றேன். மறு நொடி மண்ணில் சுதந்திர சுவாச காற்றை நான் சுவாசித்தேன். அதற்கு சுவாசிக்க காரணமாக இருந்த தலைவர்களுக்கு